ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெஹானிஸ் லைஃப். இன்னைக்கு லெஹானிஸ் லைஃப்ல நம்ம ஒரு ஹெர்பல் ஹென்னா ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நான் என்னோட ஹேர்ல அப்ளை பண்ணி அதோட ரிவ்யூ என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்துட்டு எப்படி இந்த ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சமீரா ஹென்னா வந்துட்டு உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இது ஃபில் ஆகுற மாதிரி எடுத்திருக்கேன். என்னோடது மீடியம் சைஸ் ஹேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா டீ டிகாஷன். டீ தூளை நல்லா காய்ச்சிட்டு அந்த டிகாஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த ஹென்னா வந்து இப்போ நைட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீ டிகாஷன் தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், இந்த பபுள்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன்னு. அதுக்கடுத்தது ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ ஹாஃப் லெமன் எடுத்து அந்த லெமனோட சாரும் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலங்குற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும், பபுள்ஸே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கு. எக்கோட ஒயிட் மாத்திரம் நம்ம எடுக்கணும். ஸோ நான் அதனால் ஒரு கத்திரிக்கோல் வச்சுட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு எக்கோட ஒயிட் மாத்திரம் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்மெல் அடிக்குமா, எக் ஸ்மெல்லுன்னா கண்டிப்பாக அடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லெமன் ஹென்னா டீ டிகாஷன் எல்லாம் சேர்ந்து போடுறதுனால அந்த ஸ்மெல் வந்துட்டு குறைஞ்சிடும். ஸோ வெறும் எக் போட்டோம்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இது வந்துட்டு அந்த எக்கோட ஸ்மெல் பெருசாக தெரியவே தெரியாது இந்த ஒரு ஹென்னா மிக்ஸில். ஒயிட் மாத்திரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் மறுபடியும் நல்லா வந்துட்டு பபுள்ஸ் இல்லாதவாறு நல்லா கலக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பொருள் போடுறோம் அப்படின்னா கர்டு. கர்டு வந்துட்டு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா இந்த கர்டு போட்டிங்க அப்படின்னா இந்த ஹென்னா பொம்மிக்ஸில் இது வந்து நல்ல ஒரு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டோன் கொடுக்கும். உங்களுக்கு சில்கியாக இருக்கும் ஹேர் பார்த்திங்கன்னா. இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 2-3 இயர்ஸாக. அதனால தான் இதோட ரிவ்யூ நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை இவ்வளோ தான் இதோட ஐட்டம்ஸு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ராத்திரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 hours வந்துட்டு அந்த பவுலை மூடி வச்சிடணும். அந்த பவுல் மூடி வச்சுட்டு நம்ம மார்னிங் எடுத்து தான் இந்த மிக்ஸை வந்து அப்ளை பண்ணணும் நம்ம ஹேரில். அப்போ தான் வந்து அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம அப்ளை பண்ணி இமீடியட்டாக போட்டோம் அப்படின்னா ரிசல்ட் பெருசாக இருக்காது. ஸோ ஓவர் நைட் அதை வந்து நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மிக்சரை எடுத்து நம்ம மார்னிங் நம்ம ஹேரில் இப்படி ஒவ்வொரு லேயர் லேயராக எடுத்து எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹென்னாவால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஸோ ஒன்றுனா லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது, கிரே ஹேர் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம். கர்டு அதுக்கப்புறம் லெமன் டீ டிகாஷன் இதெல்லாம் போடுறதுனால ஹேருக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது, பார்க்கவே நல்ல ஒரு சில்கி லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒரு 2 months once யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கியாக மாறிடும். இது வந்து இப்போ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக ஆகிடுச்சு. நான் ஒரு 6 months ஆகிடுச்சு யூஸ் பண்ணிவிட்டு, அதனால் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து இதை மீண்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 hours, இப்போ நான் மார்னிங் 9 o'clock அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 12 o'clock வரைக்கும் இந்த இது வந்துட்டு ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு எதுவும் எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் நார்மல் பைப் வாட்டரில் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹேர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சின்னு பாருங்கள் என்னோடய ஹேரு. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னோடய ப்ரீவியஸ் இதில் பாருங்கள் என்னோடய ஹேர் ட்ரையாக இருக்குது. இந்த இது அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் எடுத்தேன்னா ஹேர் அவ்வளோ சில்கியாக உங்களுக்கு டோன் நல்லா மாறிடும். அதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஹேர் ஃபாலுமே 2-3 டேஸில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சில்கியாகிடுச்சு என்னோடய ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு சில்கியான ஹேர் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நான் அதோடய லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200-300 அந்த ரேஞ்ச்குள்ளார தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.